தாங்கலாம் நம்ம அடுத்த முறை பெண் தலைவர் தான் சொல்றாரு போக ஆதரவு அனைத்து சமுதாய மக்கள் ஆதரவு பதில கேள்வி போன மீட்டிங்லயே பேசவா செஞ்சோம் நல்ல விஷயம் தானேங்க 43 ரோடு ஊருக்கு நல்ல விஷயம் தானே கேன்சல் பண்ணுங்க இருக்கேன்
நீங்க என்ன கூப்பிட்டு கேட்டுக்கணும் நீங்க அதே சட்ட விதியும் படிதான் 43 சி கசந்தோட பத்தி நீங்க நினைச்சீங்க கொண்டு வந்திருக்கீங்க நீங்க அப்ப இது வரும்போது அது எப்படி நீங்க சேவங்களா நீங்க சேவங்கிறது ஊர்ல அத்தனை கூட்டி கேட்கணும் வேண்டாமா நீங்க அது வந்து முறை இல்லாம ஒரு பொருள் கீழே 43 பொருளை வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு லெட்டர் ரெண்டாவது ஒரே பொருள் கிடையாது சட்ட ஒண்ணுதான் சட்ட ஒண்ணுதான் எனக்கு இதுக்கு வந்து எஸ்டிமேட் காப்பி நான் 7 மணிக்குல மீட்டிங் எடுத்துட்டு சொன்னோம் கமிஷன் என்ன பதில் வரல ஈவினிங் வந்து உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் சரியா இருக்கு வந்து பாருங்க எனக்கு மெயில் அனுப்பிட்டு அதே ஈவினிங் 5 மணிக்கு அந்தோனி சார் வந்து அஜெண்டா சர்வ் பண்றாங்க ஒரு நிமிஷம் இதுக்கு இன்ஜினியர் பஸ் மெயில் நான் இவங்களுக்கு கொடுத்த அத்தனை சர்டிபிகேட் நாங்க கையில எடுத்து கொடுத்துட்டோம் இவங்க அஜெண்டா பாஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க பொறுப்பு எங்கட்ட வந்து நீங்க நடந்து நீங்க வைக்கல நீங்க வைக்கல சொன்ன என்ன அர்த்தம் நான் எல்லாத்துக்குமே அஜெண்டா கொடுத்து எல்லாத்துக்கும் எஸ்டிமேட் ஒரு வேலை கேட்டனா அது தர வேண்டிய கடமை ஆபீசருக்கு கிடையாதுங்க சும்மா இவங்க தர வேண்டிய கடமை முடிட்டு கை எடுத்து போற முடியாது எல்லா வழக்கம் நான் குடுக்குறோம் கொடுத்துட்டோம் கண்ணை மூடிட்டு குடுக்கல குடுக்கலன்னு சொன்னா நான் யார் பொறுப்பு நீங்க சர்டிபிகேட் இது நிலை இருக்கே இப்போ சப்மிட் பண்ண சொல்லுங்க ஒரு அவங்க கேக்குறாங்களா உங்களுக்கு நோட்டீஸ் ஏபி இருந்தானா சார் அதாவது கோர்ட் ப்ரொசீஜர் எப்படி சார் உங்களை தரணும் சரி அதுல சதி பண்ணிருக்காங்க சதி துட்டு கொடுத்து செஞ்சிருக்காரு சார் அதாவது ஏதோ பணம் எப்படி வந்தது 50,000 லட்சம் கொடுக்குறாங்க சார் அஜ்மல் கானுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இந்த பணம் எவ்வளவு கொடுக்கப்படுது எங்க பைத்தியாரான ஊரை கெடுக்கிறோம் சீரா சும்மா போங்க என்னமோ அவங்களுக்கு இந்த பட்ஜெட்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு மேனுவல் எப்படி சொல்லிருக்காங்க அதே மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நீங்க இப்படி கொடுக்கறாது அப்படி கொடுங்க இப்படி கொடுங்கங்கறாங்க ஒண்ணொண்ணா மாத்தி மாத்தி செய்ய முடியாது நான் என்ன சொன்னா மேக்ஸிமம் நாங்க செஞ்சாச்சு மேடம் ஒண்ணாங்க சப்ஜெக்ட் நாங்க எல்லாருக்கும் சர்வ் பண்றோம்
நீங்க அஜெண்டா ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளவு பேருக்கு நாங்க மூணு நாளைக்கு முடி கொடுத்துருவோம். அங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவங்க எதுக்கு குறை சொல்றாங்க கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க அஜெண்டாவிலே சேர்க்கலையே. சேர்த்துட்டா நான் கொடுக்க முடியும். கொடுத்து இருக்கும்போது கொடுத்தாங்களா? அஜெண்டாவிலே சேர்த்துக்கிறது யாருக்கே தந்தாங்களா? அஜெண்டா நீங்க அவங்க பேச விடுங்க. அவர் பேசுற போது அவங்க பேச விடுங்க. நீ பேய் பேய் பேசுறீங்க. அஜெண்டா சரி பண்ணிட்டு அஜெண்டாவுல நீங்க வலியுறுத்தி 2015 16 மாட்ட அறிக்கை பட்ஜெட் நீங்க கொடுக்குறப்போ உங்க எல்லாருக்கும் அந்த காப்பி வந்துரும். இந்த மூணு இந்த இது வருது இல்ல இது கூட நான் கொடுத்துருவோம். அப்ப நீங்க பார்த்து என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொல்ல விளக்கம் அதுலயே உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சார் இப்படி இதுல மாத்தி விடுங்க சார் சொன்னா உங்களுக்கு கோஆபரேட் பண்ணா நாங்க இருக்கிறோம் கண்டிப்பா நாங்க மாத்தி கொடுப்போம். அது எதுவுமே இல்லாம உங்க சேர்மன் மட்டுமே திருப்திப்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வரணும்னா டெமோக்ரட்டிக் கிடையாது இது. ஏன்னா கவுன்சில் தான் சுப்ரீம் கவுன்சில் நாங்க ரெண்டு பேரும் ஃபெசிலிட்டேட்டர் தான் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கொடுத்து மன்றத்தில் அப்ரூவல் வாங்கணும். ஆனா அந்த அந்த ஒரு இது இல்ல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. பட்ஜெட்டை கொடுங்க பட்ஜெட்டை கொடுங்கன்னா நாங்கள் இதில் சப்ஜெக்ட் சேர்த்துருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மட்டும் கூட கொடுத்துருப்போம். உங்கள் கூட வந்திருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அழகாக செஞ்சுருப்பீங்க. எத்தனை திரும்ப திரும்ப சொல்கிறோம் சரி நாங்கள் சரி எயிட்டி எப்படியா மீட்டிங் நடத்துங்க அவ்வளோ
மக்களுக்கு தெரியுமா?
இது இந்த சபைக்கு தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் என்ன பதில் வந்துச்சு? பட்ஜெட் தாக்கல் பண்ணல, பட்ஜெட் தரல, கூட்டம் கூட்டல. இப்ப பட்ஜெட் தந்துட்டாங்களா? கூட்டம் கூட்டிருக்கோம். நீங்க ஒரு திமுக தலைவர் தான் இருக்காரு, ரெண்டு உறுப்பினர் தான் இருக்காங்க. அங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஊர்ல போய் 43 ரோட வச்சு சப்ஜெக்ட் வச்சு கூட்டம் நடத்திருக்கேன். யாரு தந்தோம் முதல்ல கோரிக்கை? 43 ரோட சப்ஜெக்ட் வச்சு இது நிறைவேற்றாங்க, வேண்டுகோள் கூட்டம் நடத்துங்க. யாருக்குமே ரிக்வஸ்ட் வச்சோம் முதல்ல, ரிக்வஸ்ட் வச்சது யாருக்கு? உங்களுக்கு தானே ரிக்வஸ்ட் வச்சா, நீங்க நடத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். நீங்க நடத்தல, சட்ட பிரகாரம் நாங்க நடத்துறோம். 43 ரோடுக்கு வச்சா செல்லாது, 43 பொருள் வச்சா செல்லாதுன்னு சொல்ல வேண்டியது யாரு? அரசு அதிகாரியா நீங்களா? நீங்க மக்களுக்கு வேலை செய்ய வந்தீங்களா இல்ல அரசுக்கு வேலை செய்ய வந்தீங்களா? சட்ட பிரகாரம் தப்புன்னு சொன்னால் அரசு அதிகாரி தடுக்கணும், கமிஷனர் நம்ம லெட்டர் தரணும். கூட்டம் இந்த மாதிரி கூட்ட முடியாது, செல்லாது, சட்ட பிரகாரம் செல்லாது, அவர் தரணும் நம்ம லெட்டர். அவர் கூட்டத்தை கூட அனுமதிக்க கூடாது நம்மள. நம்ம வந்திருக்கிற யாருக்கு வந்திருக்கோம்? யார் ஓட்டு போட்டு நம்மள எடுத்தா? தலைவர்ல இருந்து உறுப்பினர் அவ்வளவு பேரும் மக்கள் எடுத்தாங்க. மக்களுக்கு வேலை செய்ய நம்ம வந்திருக்கிறோம். நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ண வரல, சட்டத்தை நாம பேச வரல. நீங்க சட்டத்துறை அமைச்சரா போயிருக்கணும், தேவையில்லாம இங்க தலைவரா வந்துட்டீங்க. சட்டத்துறை அமைச்சரா போய் தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும் உங்களால. என்னங்க பேசுறீங்க? சட்டா சட்டா சட்டா, நீங்க சட்டத்தை மீறீங்களா இல்லையாங்க? இப்ப சாமி சார் சொன்ன மாதிரி, சாமி சார் சொன்ன, ஏங்க நான் பேச மாட்டீங்க, குறுக்க பேசாதீங்க. படிச்சு பாருங்க, சட்ட பிரகாரம் தப்பாவே இருக்கட்டுங்க. அந்த தப்பை யாருன்னு சொல்லணும்? அந்த தப்பை யாரு சொல்லணும்? கமிஷனர் சொல்லணுமா? மக்களுக்கு சேவை செய்ய படிச்சு பாத்துட்டு போங்க. நீங்க பழைய பஞ்சாங்கத்துல படிக்காதீங்க. சட்ட பிரகாரம் புரியும். தடுக்க வேண்டியது நீங்க சட்டத்தை கமிஷனர் வைக்கக்கூடிய சப்ஜெக்ட எடுக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறியா? கேட்டா நான் விளக்கம் கேட்டேன் தரலாங்கிறியா? ஏங்க விளக்கத்தை நம்ம கேட்போம், இந்த மன்றத்துக்கு கொண்டு வாங்க சப்ஜெக்ட. நம்ம அவ்வளவு பேர் சேர்ந்து கேட்போம் சார், அதை காட்டுங்க, இதை காட்டுங்க, இல்லடா பாஸ் பண்ணி தர மாட்டோம் சொல்லுங்க. நீங்க யாருங்க தனிப்பட்ட முறையில கேட்டு நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் இருந்தா? சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது உங்களுக்கு நீக்க உரிமை இல்ல, உங்களுக்கு நீக்க உரிமை கிடையாது. கமிஷனர் வைக்கிற சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. எப்படி சார் இத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? நாங்க கேக்குறோம்,
உறுப்பினர் கேக்குறோம், சரியில்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்றோம், சரியா இருந்தா அப்ரூவ் பண்றோம். அதை விட்டுப்பட்டு நீங்களா உங்க இஷ்டத்துக்கு அங்க கேட்டுக்கிறீங்க, நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வைப்பீங்க. ஏங்க நீங்க இஷ்டப்பட்ட சப்ஜெக்ட வைப்பாங்கிறீங்க, அப்புறம் நாங்க எல்லாரும் கைத்து போட்டோம் ஆள் பாஸ் சொல்லிட்டு போயிருவாங்கிறீங்க. அப்புறம் எங்களுக்கு என்னதாங்க வேலை? எனக்கு அந்த துருவ வேணும் இந்த துருவ வேணும் எழுதி தர்றேன், உங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த துருவ வைக்கிறதுக்கு, நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க, சப்ஜெக்ட்லயே வராது. அவங்க தெளிவா பதிவு செய்யறாங்க, தலைவாணி முத்துட்டு யார் அடமான வைக்க சொல்லல, அதையும் நாங்க மறுத்துக்கிறோம். இப்பவே மறுக்கிறோம், யாரும் அடமான வைக்க சொல்லல, நாங்க அடமானமா வைக்க சொல்றோம். யார் வேணாலும் போட்டு போட்டு எடுக்கிட்டீங்க, யார் வேணாலும் போடுறாங்க பெருசா. டெண்டர் வச்ச ரோட இருக்கு, ஒரு பவுனுக்கு ஒரு சோடு பவுன் மாதிரி ஒரு சொல்ற, அதாவது
மூணு ரோடு சேர்த்து ஒரு கடை கொடுத்தாதான் மீதி அஞ்சு ரோடும் வேலை வேலை நடக்கும். புரிதல் தெரியுமா? எந்த ரோடுமே நடக்க கூடாது இந்த ஊருக்கு. இந்த பணியை செய்ய கூடாது. விஷயத்துல ஒரு பானைக்கு ஒரு சோபம். அதனால இன்னைக்கு வந்துகிட்டு டிசிடபிள்யூ விஷயத்துல கடந்த கூட்டத்துல வந்துகிட்டு என்ன பேசப்பட்டதுன்னு சொன்ன அன்னைக்கு நாங்க போய் விரிவாக்க திட்டத்துக்கு நாங்க போய் ஆய்வு செய்யிட்டாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. யார கூப்பிட்டீங்க நீங்க? ஊர் நன்மையை விட்டுட்டு அடிக்கடி எல்லாத்துக்கும் ஏன் தட்டல அப்படிங்கிற கேளுங்க. அடுத்த பகல் சொல்லுங்க குப்பை தட்டுவதற்கும் அதனை சார்ந்த பணிகளுக்கும் தான் மற்ற பத்திரத்துல கண்டிருக்கு. சரியா? பத்திரத்துல கண்டிருக்கிறது குப்பை தட்டுவதற்கும் அதனை சார்ந்த பணிகளுக்கும். அதனை சார்ந்த பணிகள் வரும் சார். நீங்க சொல்லுங்க. இந்த கும்பு துறையில இருந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்கிருக்காங்க. அது எப்படி சார் கொடுத்தாங்க? ஸ்டே எப்படி கொடுப்பாங்க?
அதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க? எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆதரவே நம்ம சேர்மன் போட்டுறாங்க. என்ன ஆதரவுனா என்ன கொடுத்திருக்காங்க? ஆதரவுனா என்ன கொடுத்திருக்காங்க? இப்போதைக்கு இந்த மீட்டிங்ல வேண்டாம். கேட்கலாம் இல்ல சார். என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க சொல்லுங்க. தவறுதலான பாயிண்ட்லாம் சொல்லி இருக்காங்க. நம்ம தேவையில்லை. நம்ம எல்லாமே சட்டம் தான். மக்கள் எல்லாம் மண்ணு. எல்லாம் சட்டம் தான் பேசுவோம். மக்கள் அவ்வளவு பேர் மண்ணு. நம்ம அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தலைவர் நம்ம. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சட்டத்துறை அமைச்சர் நம்ம. அதனால மண்ணு மக்கள் தான் இல்ல. நம்ம ஊர நன்மையை பார்க்க மாட்டோம். எல்லாம் சட்டம் சட்டம் சட்டம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் சட்டம் கிடையாது. நம்ம சட்டத்தை மீறுவோம். ஆனா மக்களே வாயில மண்ணெள்ளி போடுவோம். சட்டத்தை பேசுவோம். அந்த நேரத்துல மட்டும் சட்ட பிரகாரம் பேசுற நீங்க சேர்மன். நீங்க சட்ட பிரகாரம் பேசுற நீங்க சட்ட பிரகாரம் பேசுற நீங்க முதல்ல ஒரு மனு எழுதுங்க. சட்டத்தை ஃபாலோ பண்ணி எங்க வீட்டை மறுபார்க்கு மறு அளவீடு செய்து தீர்வை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு மனு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சட்டத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சட்டம் பேசுவாங்க.
சட்டம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா தலைவரின் கடமைகள் 3.3 மக்களாட்சி முறையில் அதிகார அமைப்பு தான் முடிவுகளை எடுக்க வேண்டும், தனி நபர் அல்ல. அதே சட்டம் நடக்குதா? அடுத்து நகராட்சிகளில் மாதம் ஒரு முறையாவது மன்ற கூட்டம் கூட்டப்பட வேண்டும். சட்டம் சொல்லுது, ஆனா அந்த சட்டப்படிதான் எல்லாம் செய்யறோம் சொல்றாங்க. சட்டத்தை எல்லாம் தூக்கி போடுங்க, மக்களுக்கு என்ன நல்ல செய்ய நல்லது செய்யலாம்னு பாருங்க. சட்டப்படி கூட்ட பொருள் ரெண்டு, எத்தனை பொருள் இருக்குன்னா அஞ்சு இருக்கு. படிக்கவா? அஞ்சு பொருள் இருக்கு, கூட்ட பொருள் ரெண்டு அவங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும், சட்ட பிரகாரம் தப்பாவே இருக்கட்டும். 43 ரோடு சப்ஜெக்ட் வச்சது தப்பாவே இருக்கட்டும், சட்டத்தை கோலம் பண்ண வேண்டிய அவர் அந்த கூட்டத்தை பாத்திருக்காரு. கமிஷனரு சட்ட பிரகாரம் அந்த கூட்டம் செல்லாது, நான் மினிட்டு புக்க தர மாட்டேன், நான் வருகை பதிவு தர மாட்டேன்னு நிப்பாட்ட வேண்டியது அவரு. சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது அவரு. வந்துட்ட அவர் ஆர்டர் இல்லாம வராது. என்னங்க அவர் ஆர்டர் இல்லாம வராது? ஏங்க பேரே
போய் நீ கேட்டாலும் கொடுப்பா, யார் போய் கேட்டாலும் கொடுப்பா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சொல்லி கேட்டா அவன் சொல்ல போறான், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேண்டாம் அவன் சொல்ல போறான். அதை வச்சு எஸ்டிமேட் பண்ற பெரிய விஷயம் இல்ல. தங்கிட்டு மாதிரி நடந்து அப்படி கேட்டாங்க.
உங்களுக்கு சால்ரா அடிக்கிற ஒரு வீடியோ அதை வச்சு அடிச்சிடுங்க அடிச்சிடுங்க உங்களுக்கு சால்ரா அடிக்கிற கூட்டம் எங்களுக்கு தெரியும் ஆ தெரியும் நீங்க அடிக்கிற கூட்டம் யாரு நீங்க வந்து ஊரு பண்ணாதீங்க நீங்க சிங்கடிக்கிறது தெரியும் ஆமா ஆமா நீங்க எங்க வேணா அது பிடி கேலி கேக்கல இல்ல ஒரு சாலர சிங்கடா அந்த ஊரே நாசம் ஆயிட்டீங்க உட்காருங்க ஆமா ஆமா நாரே பச்ச ஊரு நாய் ஆக்குல இருக்க போய்னா உருப்படாம போது ஓடி வராரு உள்ள வந்துட்டாரு சரி நம்ம ஊரே நாசமாக்கலாம் கவுன்சில் நாசமாக்கலாம் பாக்கலாம் லாஸ்ட் மீட்டிங் சொல்லிட்டியா இதுலயே சப்ஜெக்ட் இருக்குது நீங்க அந்த கோர்ட் விஷயத்தை வந்து நீங்க ரெசல்யூஷன் கேன்சல் பண்ணிக்கலாம் கோர்ட் விஷயம் கேன்சல் பண்ணுங்க இப்பமே நீங்க ரெசல்யூஷன் கேன்சல் பண்ணி தீர்மானம் பண்ணுங்க நான் மக்களுக்கு கிடைக்கும் நீங்க
உங்களுக்கு அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு நடிக்கிற அவ்வளவு